கலவரை நேரம் பைபிள் ஹவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். காலமும் நேரமும், டைம் அண்ட் சீசன். ரொம்ப பேருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஒரு தலைப்பின் கீழே என்ன தான் கேட்க போகிறோன்னு ரொம்ப ஆவலோடு தான் நீங்கள் தொடங்குறீங்க கேட்குறதுக்கு. இப்பொழுது ஓரளவுக்கு நாம் வந்திருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நாம் கேட்க தான் போகிறோம். நீங்கள் நல்ல கவனிங்க, எழுதிக்கங்க, கேள்வி இருக்குமானால் உடனடியே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ தீர்க்க தரிசனம்னு வச்சுக்கோங்களேன், தீர்க்க தரிசனம்ன்ற வார்த்தை கிறிஸ்தவர்களாக நமக்கு எல்லாமே தெரியும், நமக்கு மட்டும்தான் தெரியும், அது மற்றவங்களுக்கு கிடையாது. இப்போ தீர்க்க தரிசனம்னு சொன்ன உடனேயே அதற்குள்ளே தேவனுடைய வார்த்தை, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம் அது உள்ளே இருக்குது, என்ன தெரியுங்களா, ஒரு கால வரையறையை கடவுள் அது உள்ள வச்சுருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம்னு சொன்னாலே அது சமீபத்தில் பல வருஷங்கள் கழித்து, பல நூறு வருஷங்கள் கழித்து நடக்கக்கூடியதாக கூட அது இருக்கலாம். எப்படி வேத வசனத்துக்குள்ளே இந்த தீர்க்க தரிசனம் இருந்தது, தீர்க்க தரிசிகள் எப்படி சொன்னாங்க, அது எப்போ நிறைவேறியது, அதுக்குள்ளே தேவன் அந்த காலத்தை எப்படி வச்சுருந்தார், அந்த உரிய காலத்தில் அதை எப்படியெல்லாம் நிறைவேற்றினார், இதற்கான உதாரணங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்களேன், ஏன்னா அந்த மாதிரியான உதாரணங்களை செய்திகளை இன்றைக்கி நாம் கேட்க போகிறோம். ஆகவே தீர்க்க தரிசிகள்கிட்ட போயிட்டு இதை சொல்லுப்பா, இந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களுக்கு இதை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கர்த்தருடைய வார்த்தையின் போய் சொல்லிவிடுவாங்க. சொன்ன பிறகு அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மிக சரியாக, வேணா ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கே அது சந்தோஷமாக இருக்கும், இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் பார்த்தீங்களா, அந்த வந்ததை பற்றிய ஆவியானவர் பல இடங்களில் பல விஷயம் சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, குறித்த காலத்தில் அவர் இந்த பூமிக்கு வந்தார், இரட்சகராக வந்தார் குறித்த காலத்தில் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவனுக்கு இந்த காலம் நேரம் அதுலேயும் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொண்டு வருகிற விஷயங்கள் திட்டங்களில் அவர் எவ்வளவு சரியாக இருக்கார் பாருங்களேன். ஆகவே காலமும் சமயமும் தேவனுடைய கையிலே இருக்கிறது. இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து நாம் கேட்க தான் போகிறோம். கவனிங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய காலத்தில் இந்த சத்தியத்தில் கீழ்ப்படியணும்னு நினச்சிக்கிட்டு காலம் தாழ்த்திக்கிட்டே வரீங்களா? இன்று ரட்சணிய நாள், இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, ஏன்னா நாளைக்கு நம்முடைய கையில் இல்லை. தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறோம். சரி போகிறாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் காலமும் நேரமும் என்ற தலைப்பில் இந்த தொடர் நிகழ்ச்சியை தேவன் நமக்கு காணவும் படிக்கவும் உதவி செய்தார் என்று நான் நம்புகிறேன். அன்பான சகோதரர்களே, கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த பைபிளுக்கும் மற்ற எந்த மதத்தின் புத்தகங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகளில் ஒன்று, இந்த புத்தகம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அதன் நிறைவேறுதலுமாக இருக்கிறது. ப்ராஃபசிஸ் அண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்தை நோக்கி தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும், ஒரு நொடியில் நடக்கும், ஒரு நிமிஷத்தில் நடக்கும், ஒரு நாளில் நடக்கும், ஒரு சில நாட்களில் நடக்கும், ஒரு மாதத்தில் நடக்கும், ஒரு சில ஆண்டுகளில் நடக்கும். ஆக இந்த வேதாகமத்தை எடுத்து படிக்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தை காலத்தையும் நேரத்தையும் கடந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது. அதாவது காலமும் நேரமும் தேவனுடைய கரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொன்னால் அது முடியும். தேவன் கட்டளையிடுவது எதுவோ அது நடக்கும். அதனால தான் அவரை நாம் தேவன் என்று சொல்கிறோம். ஆக புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்களின் புத்தகங்களாக இருக்கிறது. ஏறக்குறைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், அதாவது தீர்க்க தரிசனமான வசனங்கள், புதிய ஏற்பாட்டில் ஏறக்குறைய 300 இடங்களில் அது நிறைவு பெற்றதை நம்மால் பார்க்க முடியும்.
அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை கவனிக்கும்போது, நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் கடந்து தேவனால் நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். நம்முடைய சிந்தையும் யோசனையும் பேச்சையும் அறிந்த கடவுள் நமக்கு முன்பாக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தையும் நேரத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அது நமக்கு ஆச்சரியத்தை தரும். ப்ராஃபசிஸ் அண்ட் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன்ஸ்பயரஸ் மேக்கஸ் டு ட்ரஸ்ட் இன் காட். தேவனை நம்புவதற்கு அது ஏதுவாக அமைகிறது. ஒரு பொருளாதார தீர்க்க தரிசனம் ஒரு சாம்பிள் மாதிரி. இப்போ ஒரு மனிதன் அல்லது வேறு ஏதோ அப்படின்னா கூட பத்தில் ஒன்றுன்ற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துடும். இப்போ குடுகுடுப்புக்காரன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தினமும் நமக்கு நடக்கிற விஷயந்தான். ஆனால் ஒரு தேசத்தினுடைய பஞ்சத்தை ஒரே நாளில் கடவுள் நீக்குவதாக சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம எல்லாரும் பஞ்சத்தில் தான் இருக்கோம். ஏன்னா நம்முடைய உழைப்பு முழுவதும் நம்முடைய உணவுக்காக தான், தண்ணீருக்காக தான் செலவு பண்ணுறோம். அப்போவும் நமக்கு திருப்தி இல்லை. நம்முடைய உணவு நம்முடைய முதல் தேவையாக இருக்கிறது. அதான் சொன்னாங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆகவே தேவனும் கூட நம்முடைய தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார். ரெண்டு ராஜாக்கள் 6:24-25 வசனங்கள். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜா வாகிய பெனாதத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதாவது போரில் ரெண்டு வகை இருக்குது. அதாவது முற்றுகைனா அந்த தேசத்தை சுற்றி வளைத்து கொள்வது. உள்ளே இருக்கிற ஆள் வெளியே போக முடியாது, வெளியில் இருக்கிற ஆள் உள்ளே வர முடியாது. எத்தனை நாளைக்கு உள்ளே இருக்க முடியும் நீங்கள்? எல்லா சாப்பாடும் தீர்ந்த பிறகு என்ன செய்வீங்க? எல்லா உணவும் போன பிறகு என்ன செய்வீங்க? குடிக்க தண்ணியெல்லாம் என்ன செய்வீங்க? ஆக பசியாலேயே சாகடித்து ஒரு தேசத்தை மற்ற ஒரு தேசம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக பெனாதாத் என்று சொல்லக்கூடிய சீரியாவின் ராஜா சமாரியாவை முற்றுகை போட்டு விட்டான். பாருங்கள், 6:25 வசனம் பக்கம் 474 பழைய ஏற்பாடு. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பொதுவாக இஸ்ரவேலர்கள் சமாரியர்கள் கழுதியை உண்ண மாட்டார்கள். ஒரு கழுதை தலை இந்த விலைக்கு போயிருக்கு. புறா சாப்பிடுகிற அந்த பயிறு அதை கூட மனிதன் விலைக்கு வாங்குவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். அது மட்டுமல்ல, 6:28 வசனம், ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அதாவது சமாரியாவின் ராஜாவின் இடத்துல ரெண்டு பெண்கள் வந்து முறையிடுகிறார்கள். இந்த பஞ்சகாலத்தில் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு பேச்சுவார்த்தை. இன்றைக்கு உன்னுடைய பையனை சமையல் செய்து சாப்பிட்றலாம். சாப்பிட்டாங்க. நாளைக்கு உன் பிள்ளைய கொண்டு சமைக்கலாம் அப்படின் போது அந்த ரெண்டாவது தாய் அந்த குழந்தைய எங்கே ஒழுங்கி வச்சிட்டான், தரமாட்டேன்னு என்று சொல்லுகிறான். இப்பொழுது அவர்கள் இருவரும் ராஜாவினிடத்தில் நியாயம் கேட்பதற்காக போய் சொன்னாங்க. இதை கேட்டபோது ராஜா மயக்கம் அடைந்தான். அவன் வானத்தை நோக்கி பார்த்தான். சகோதரர்களே, மனிதர்கள் தங்களுடைய மனித குழந்தைகளை ஆக்கி உணவாக சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சங்க.
இதை அப்படியே மனசில் வச்சுங்க. இந்த இடத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்து அந்த டைம்லேருந்து அடுத்த 24 மணி நேரத்தில் சமாரியாவுக்கு என்ன நடக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னோம். பொதுவாக தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த பெந்தகோஸ்த் சபைகளில் உங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு சுகப்பிரசவம் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, உங்களுக்கு நல்ல வீடு கட்டப்படும், நீங்கள் அயல் நாட்டுக்கு போவீங்க, இப்படி தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இது கிறிஸ்தவர்கள் மத்தியில் சொல்கிற தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கி உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கான். இந்த 700 கோடி மக்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாத எல்லாருமே இப்போ சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குது. சுகப்பிரசவம் நடந்தனால்தான் 700 கோடி பேர் இருக்கான். எல்லோரும் வீடு கிடந்தனால்தான் தேசத்தில் இடம் இல்லாமல் போச்சு. 10 வருஷத்துக்கு இந்தியாவில் இருக்கிற மக்கள் அமெரிக்காவில் விசா வாங்குவதற்கு க்யூவில் நிற்கிறாங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை இல்லாதியாக உலகத்திற்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கா, உங்கள் பிள்ளை நல்லா படிப்பா, எல்லோரும் தான் நல்லா படிக்கிறாங்க. சகோதரர், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் உள்ள பொய் தீர்க்கதரிசிகள், தீர்க்க தரிசன பள்ளிகளை நடத்துகிறவர்கள், நான் ஒரு தீர்க்கதரிசி என்று பகிரங்கமாக பொய் சொல்லக்கூடிய மக்கள் ஒரு சமுதாயத்தை நோக்கி ஒரு பஞ்சத்தை காண்பித்து இது நடக்கும் என்று அவர்களால் சொல்ல முடியுமா? பஞ்சத்தை பார்த்தீர்களா? கழுதை தலை சாப்பிடுகிற நிலை, சொந்த குழந்தையை அறுத்து அதை உணவாக சாப்பிடுகிற நிலை. தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், 7:1, அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாளைக்கு இந்த பஞ்சம் ஒரே நாளில் தீர்ந்துடும் அப்படின்றார். உணவே இல்லை, உணவே இல்லாதனால தான் கழுத தலையை சாப்பிட்டுட்டு கடைசியில் மனுஷன் குழந்தையை சாப்பிட்டான். அப்போ எங்கிருந்து வரும் மாவு, எங்கிருந்து வரும் காய்கறிகள், எங்கிருந்து வரும் உணவுப் பொருட்கள், இந்த தேசத்துக்கு எங்கிருந்து வரும்? வழியே இல்லை. சமாரியாவை சுற்றிலும் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. யாரும் வெளியே போக முடியாது, வெளியிருந்து வேறு யாரும் கொண்டு வர முடியாது. ஆனால் நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்கிறார். இதை கேட்ட ராஜாவுடைய பிரதானி ஒரு ஆள் அவ என்ன சொன்ன பாருங்க, 2 வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமோ என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். பயங்கரமான ஒரு பதில். நாளைக்கு இது மாதிரி நடக்கிறத நீ பார்ப்ப, ஆனால் நீ அதை சாப்பிட மாட்ட. அந்த ராஜாவுடைய பிரதானிக்கு இவர் சொல்ல, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் போது, இந்த அதிசயம் அற்புதம் நடக்கும்போது நீ அதை பார்ப்பாய், ஆனால் நீ சாப்பிட மாட்டாய். இந்த பிரதானி எவ்வளோ அறிவுள்ள ஆள் பாருங்கள். வெளியிலிருந்து எந்த பொருளும் வராததுனால கடவுள் வானத்தின் மதகுகளை திறந்து கொடுத்தால் கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அதே மாதிரி நாளை 24 மணி நேரத்துக்கு பிறகு சமாரியாவில் இந்த அற்புதம் நிகழ்ந்தது. இப்பொழுது 7:13, 475, அவன் ஊழியக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இங்கே குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கொடும், இதோ இங்கே மீதியான இஸ்ரவேலின் சகல ஏராளத்திலும் மாண்டு போன இஸ்ரவேலின் சகல கூட்டத்திலும் அவைகள் மாத்திரம் மீந்திருக்கிறது, அவைகளை நாம் அனுப்பி பார்ப்போம். அதாவது 5 குதிரைகள் இருந்ததாம் மிச்சமாக. அரசனுடைய அதிகாரத்தின் கீழே இராணுவம்னு ஒன்று இருந்தால் மொத்தமே இருந்த குதிரை 5 குதிரைகள் தான். இந்த 5 குதிரைகளை வைத்து தான் அன்றைய அரசன் இருக்கிறான். ஏன்னா எல்லாம் பஞ்சத்தில் செத்து போச்சு, போரில் அழிஞ்சு போச்சு. இப்பொழுது 14வது வசனம்,
அப்படியே இரண்டு இரத குதிரைகளை கொண்டு வந்தார்கள். ராஜா போய் வாருங்கள் என்று சொல்லி சீரியாவின் இராணுவத்தை தொடர்ந்து போகும்படி அனுப்பினான். அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரிய தீவிரத்து ஓடுகையில் அவர்கள் எரிந்துவிட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும் வழியெல்லாம் நிறைந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் சீரியாவின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, பேனால் அடிக்கோடுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கைலாக கொடுக்க அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்பதற்காக கட்டளையிட்டிருந்தான். ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே ராஜா தேவனுடைய மனுஷனிடத்தில் இருந்தபோது சொல்லியிருந்தபடியே அவன் செத்துப்போனான். அதாவது தீர்க்க தரிசனத்துக்குள்ளவே ஒரு தீர்க்க தரிசனம். எலிசா சமாரியாவில் வித்தின் 24 hours அந்த பெரும் பஞ்சம் நீங்கிவிடும் என்று சொன்னான். என்னென்ன விலைக்கு என்னென்ன பொருள் விற்கும் அப்படின்னு கூட சொன்னான். அதை கேட்ட ராஜாவினுடைய இமீடியட் ஆள், ஒரு முக்கியமான பிரதானி, அது எப்படி நடக்கும், கடவுளே வானத்தின் மதகுகளை திறந்தால் கூட நடக்காதுன்னு சொன்னான். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொன்னார், அது நடக்கும்போது அதை நீ பார்ப்ப, ஆனால் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அதே போல் அந்த பிரதானி அந்த ஜனங்கள்லாம் ஓடி அதை அள்ளி கொண்டு வரும்போது நடுவில் சிக்கி கொண்டான், மக்கள் மிதித்தார்கள், அவன் செத்தே போயிட்டான். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. ரெண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. 24 hours தேசத்தினுடைய பஞ்சம் நீங்கியது. இந்த மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனத்தை யாரால் சொல்ல முடியுமா? நேஷனல் டிசாஸ்டர், நேஷனல் ஃபேமைன், தேசத்தின் பஞ்சத்தை மாற்றக்கூடிய தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவரும் நிறைவேற்றுகிறவருமாக தேவன் இருக்கிறார். அதை நம்பாமற் போய் அகடியும் பேசிய அந்த பிரதானி அதை கண்டான், ஆனால் அதை சாப்பிடவில்லை. ஏனென்றால் ஜனங்கள் நெருக்கத்தில் அவன் மாட்டிக்கொண்ட போது மிதித்து விட்டார்கள், அவன் செத்து போயிட்டான். தீர்க்கதரிசி அதை சொன்னார், நீ பாப்பேன சாப்பிட மாட்டேன்னார். இப்போ சொல்லுங்கள், இப்போ காலமும் நேரமும் எனக்கு சரியில்லை, யார் விட்டு சாபமும் எனக்கு தெரியல, யாரையோ என்னை சூனியம் வைத்து விட்டார்கள், எனக்கு வடக்கரை எது தென்கரை எதுன்னு தெரியல, எல்லாம் குழப்பமாக இருக்குது, நாம் கத்தெடுத்துக்கு திரும்பணும், அவருடைய வார்த்தையில் இடத்துல திரும்பணும். ஒரு ஓடக்காரன் இருந்தான். அவன் தென்கரையிலிருந்து வடகரைக்கு மக்களை கொண்டு செல்வான், அப்புறம் வடகரையிலிருந்து தென்கரைக்கு மக்களை கொண்டு செல்வான். இப்படியே ரெண்டு கரைகள் இடையில் அவன் போய் போய் வந்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு பைத்தியம் பிடித்தது போல ஆயிடுச்சு. அதாவது ரொம்ப காலமாக அவன் வடக்கு தெற்காக போய் போய் பழகினதுனால ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான், எது வடக்கு எது தெற்குன்னு தெரியாமல் போச்சுன்னு சொன்னான். இப்போ வடக்கு இருக்கும்போது தெற்குன்னு நினைக்க ஆரம்பித்தான், தெற்கில் இருக்கும்போது வடக்குன்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். வாழ்க்கை என்பது இப்படி தான். இப்போது ஒரு செவற்றிலே ஓங்கி எறிகிற பந்து திரும்பி வருவது போல காலத்தையும் நேரத்தையும் கைவிட்ட ஒரு மனிதன், காலத்தையும் ஆளுகிற தேவனுடைய வார்த்தையை கைவிட்ட ஒரு மனிதன், எரியப்பட்ட ஒரு பந்து திரும்பி வருவது போலவும் ஓடக்காரன் எந்த திசையில் எந்த கரையில் இருக்கிறான் என்பதை மறந்து விட்டதைப் போலவும் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இன்னொரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் 9:2 பக்கம் 1043. தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள், பேனால் அடிக்கொள்ளிடுங்கள், நிறைவேறி தீர 70 செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். தானியேல் என்பவர் பாபிலோனிய சிறைச்சாலையில் சிறு பையனாக குழந்தையாக இருக்கும்போது அநேக அடிமைகளோடு போனவர். இப்பொழுது தானியேலுக்கு ஏறக்குறைய
70 ஆண்டுகள். ஒரு நாள் இந்த தானியேல் அவருக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி, அவருடைய பேர் எரேமியா. அந்த எரேமியா தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தை அவர் படிச்சுட்டே வந்தாராம். அப்படி படிச்சுட்டே வரும்போது 70 ஆண்டுகள் முடியும் போது தேவன் தமது ஜனத்தை, அந்த யூத ஜனத்தை பாபிலோனியிலிருந்து அவளுடைய ஜென்ம தேசமாகிய யூதையாவுக்கு திருப்பி அனுப்புவார் என்ற அந்த செய்தியை எரேமியா தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனங்களை எழுதியிருக்கிற புத்தக சுருள் வழியாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார். தெரிஞ்சுகிற உடனே துள்ளி குதிக்கிறார். அவர் பாவ அறிக்கை செய்கிறார், ஜெபிக்கிறார், ஆண்டவரே இதோ எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இதோ அது நிறைவேறி விட்டது, இப்பொழுது 70வது ஆண்டு, இப்பொழுது நீர் எங்களை விடுதலை செய்யுங்கள். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய இடத்தை அவன் ஒன் கண்டுபிடிச்சப்போ அந்த இடத்துலேருந்து அவன் தேவனை நோக்கி பார்க்குறான். இதுக்கு பிறகு தான் பாபிலோனிய சிறைச்சாலையிலிருந்து யூதர்கள் தங்களுடைய ஜென்ம தேசமாகிய யூதேயாவுக்கு கிறிஸ்துக்கு முன் 537வது வருஷம் எல்லாரும் திரும்பி போனாங்க. அவர்கள் திரும்பி போன வரலாற்றை ரெண்டு புத்தகங்கள் பைபிளில் எழுதியிருக்கு. அதுதான் எஸ்ரா நெகேமியா என்ற புத்தகம். இப்பொழுது எரேமியா 25 அதிகாரம் முதல் வசனம், யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் 4 வருஷத்துக்கு சரியான பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அரசாண்ட 1 வருஷத்தில் யூதாவின் ஜனம் அனைத்தையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இந்த அதிகாரத்தில் அவர்கள் எப்படி சிறைப்பட்டு போவார்கள், எந்த காலம், அன்றைக்கு யார் ஆட்சி செய்வார்கள், பாபிலோன் பேரரசனுடைய முதல் ஆண்டு அது, இத்தனை தகவலும் அங்கே இருக்குது. இதே 25 அதிகாரம் 12 வசனம் பாருங்கள், 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்திலும் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவருடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாழிடமாக்கி. அப்போது யூதர்கள் பிடித்து கொண்டு போனாங்க. 70 ஆண்டு முடியும் போது அவருடைய விடுதலை அங்கே பேசப்பட்டிருக்கு. இப்பொழுது எரேமியா 29 அதிகாரம் 10 வசனம், பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்ப வரம் பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்த தான் பாபிலோனில் குழந்தையாக இருக்கும்போது போன, பிறகு 70 வயதில் வாழ்கிற தானியேல் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அந்த பகுதியை அவர் வாசித்து 70வது ஆண்டிலே இந்த அடிமைதனம் நீங்கும், யூதர்கள் விடுதலையாக வேண்டும், ஜென்ம தேசத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்ற சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மதவாதிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், தீர்க்க தரிசனத்தின் வியாபாரிகள் இதை கவனிக்கணும். இன்றைக்கு நாம் வந்து இந்த பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை படித்தாலே போதும், அதை கொண்டு வாழ்ந்தாலே போதும். ஆனால் இன்றைக்கு குடுகுடுப்பைக்காரன் சொல்கிற மாதிரி நல்ல வேலை, வேலை இல்லாதாலும் சாப்பிட முடியாது, வீடு கட்டுவீங்க, எல்லோரும் தான் வீடு கட்டியிருக்கான், எல்லா ஆற்று மணலையும் எடுத்து வீடாக கட்டினதுனால இன்றைக்கி ஆறுகள்லாம் வறண்டு போச்சு. சகோதரில் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் சராசரியாக நடக்கிறதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்ல ஆரம்பித்தான். அதுவும் ஒரு 10 விஷயந்தான் அவங்களால் சொல்ல முடியும். ஒரு தேசத்தின் பஞ்சத்தை சொல்ல முடியாது, ஒரு தேசத்தினுடைய விடுதலையை சொல்ல முடியாது. அப்படி தான் பைபிளில் இருக்குது, இதுதான் தீர்க்க தரிசனம். ஆகவே தீர்க்க தரிசனங்கள் தேவனுடைய வசனம், அதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, அது நிறைவேறுகிறது. ஒரு தீர்க்க தரிசி சொல்லி அதை நடக்கலைன்னு சொன்னால், நிறைவேறலைன்னு சொன்னால், அது கள்ள தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தினுடைய இலக்கணம் இதுதான். அதாவது ஒரு மனுஷன் துணிகரமாக ஒன்று சொல்கிறான், கத்தருடைய பேரில் சொல்கிறான், இன்றைக்கி டிவியில் சொல்லிக்கிட்டே இருக்கான், அது நடக்கலை, நடக்கலைனா என்ன அர்த்தமா, அது கள்ள தீர்க்க தரிசனம். சரி, அந்த ஆளை என்ன பண்ணலாம், பழைய ஏற்பாடாக இருந்தால் கல்லெறிஞ்சி கொல்லலாம். உபாகமம் 18 அதிகாரம் பக்கம் 247 21 வசனம், கத்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று
நீ உன் இருதயத்திலே சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினாலே சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் இல்லாத பொல்லாததை மனதில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி ஏமாற்றுகிற அந்த மக்கள் கரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகி கர்த்தருடைய வார்த்தை நடக்கும் என்பதை விசுவாசித்து நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்கள் காலம் உங்கள் நேரம் தேவனுடைய ஆட்சியின் கீழ் வரும்போது நீங்கள் அதை ஒப்பு கொடுக்கும்போது எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாழ முடியும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவேற்றுகிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட இரண்டு தீர்க்க தரிசனங்கள், ஒன்று சமாரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அது 24 மணி நேரத்தில் நிறைவேறியது. இரண்டு யூதர்களுக்காக கொடுத்த வார்த்தை, அது 70 ஆண்டுகளில் நிறைவேறியது. இதை புரிந்து கொள்ள ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு தொடர், அநேகர் இதை பார்த்து பயன்பெற்று இது மிகவும் சிறந்த தொடர் என்று எங்களுக்கு தொலைபேசியின் வழியாக சொன்னதற்காக உங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நேர்களை, இந்த தொடரை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் எங்களோடு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இன்று தீர்க்க தரிசனத்தை பற்றியும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை பற்றி நாம் படித்தோம். அப்படி என்றால் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திற்கும் ஒரு காலம் உண்டு, அந்த காலத்திற்குள் அது நிறைவேற வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறார். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான், காலமும் நேரமும் தீர்க்க தரிசனத்தில் எப்படி நிறைவேறுகிறது? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். காலமும் நேரமும் தீர்க்க தரிசனத்தில் எப்படி நிறைவேறுகிறது? எழுதி கொண்டீர்களா? நிச்சயமாக நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. சரியான பதிலை வசன குறிப்போடு உடனே எழுதுங்கள். நேர்களே, நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு புதிய ஏற்பாடு தொழுகை செய்ய அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். ஆவிக்குரிய புத்தகங்கள், டிவிடிக்கள், அஞ்சல் வழி வேத பாடம், சபையில் பயன்படுத்தப்படும் கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள் மற்றும் காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து வேத வசனத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் ஒரு 50 பேர் குறைந்தபட்சம் கூடினால் கூட அங்கே வந்து உதவி செய்ய வசனத்தை பகிர்ந்து கொடுக்க காத்திருக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவரின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 93-855-00882.